அவங்க இருந்து ஜனநாயகத்துக்கு விரோதமாக 18 பேர் மன்றத்துக்குள்ளே வராதவங்கள நீக்கி வச்சுக்கிட்டு 12 பேர் கட்சிக்கு எதிர்த்து வாக்களித்தவங்கள சட்டத்துக்கு விரோதமாக உள்ளே வச்சுக்கிட்டு ஊழலுக்காக 5 வருஷம் நீடிச்சாச்சு. ஜனநாயக மரபுக்கு உட்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக வெற்றி பெற்று மிகப்பெரிய வித்தியாசம் பெரும்பான்மை இருக்கிற ஆட்சியை முடக்கப்படும்னா என்ன உளர்ற மாதிரி எனக்கு தெரியுது. வேற என்ன சொல்றது? ஒரே தேர்தல் சொல்றாங்க. ஏங்க எப்படிங்க சாத்தியமாகும் எல்லாம் ஒரே நாடு ஒரே ஏதோன்னு? இதெல்லாம் வந்து அடிப்படை ஏதாவது அறிவு இருக்கணும். ஒரே நாடு ஒரே பத்திரப்பதிவுன்றாங்க. பத்திரப்பதிவு இன்னைக்கு மதுரையில் கண்ணா பின்னு ஃப்ராட் நடக்குதா இல்லையா? உண்டா இல்லையா? கோயில் நிலத்துலலாம் யாரோ போய் ஆக்கிரமிப்பு செஞ்சு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்காங்களா இல்லையா? அப்போ மதுரையில் பத்திரப்பதிவுக்கு தகவல் பத்தவில்லை என்றால் ஒரே நாடுன்னு சொன்னால் இப்போ வந்து குஜராத்லேருந்து யாராவது வந்து மதுரை கோயில் நிலத்தை பத்திரப்பதிவு பதிவு செஞ்சோன்னா என்ன பண்ண முடியும் உங்களால்? அறிவுகட்ட தலைமை ஏதாவது பேசிகிட்டு இருப்பாங்க. சிறப்பாக இருக்கு. வெளிப்படையா சொல்லிட்டு பண்றவன் அவருக்கு தெரிஞ்சது அவரு பேசலாம். ஒருவேளை அவரு கொடுத்துருக்காருன்றதுனால அவருக்கு தெரியுது. எனக்கு என்ன தெரியும்? அதாவது ஒளிமறைவாக ஏதாவது தகவல் அடிப்படை இல்லாமல் இல்லை கணக்கு சரியாக இல்லாமல் இல்லை நாளைக்கு நிரூபிக்க முடியாத கருத்தெல்லாம் பேசினால் இந்த மாதிரிலாம் பேசலாம். கூட்டத்தில் தகவலோடு உரையாற்றி சப்மிஷன் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த டாக்குமெண்ட்டை இதுதான் என்னுடைய வாதம் என்று ஏற்றுக்கொள்ளுங்கள் கொடுத்துருக்கேன். இதை வந்து பிரச்சனையாக்குறாரு இது பண்ணுறாரு அது பண்ணுறாருன்னா பின் எதுக்கு என்ன சீர்திருத்த குழுவில் நிரந்தர கமிட்டி ஸ்டாண்டிங் கமிட்டியில் எனக்கு எதுக்கு உறுப்பினராக போட்டாங்க? நான் கேட்கவே இல்லையே. அப்போ வதந்தி எது வேணாலும் ஊடகத்தில் எது வேணாலும் எழுதுவாங்கங்க. நான் சொல்கிறேன், என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். ஒன்றிய நிதியமைச்சராக இருந்தாலும் ஒன்றிய நிதி செயலராக இருந்தாலும் ஜிஎஸ்டி கவுன்சில் கன்வீனராக இருக்கிற ரெவன்யூ செக்ரட்டரி பாஜ்பாயி தருண் பாஜ்பாயாக இருந்தாலும் ஏன் நிதித்துறையில் இருக்கிற எந்த செயலராக இருந்தாலும் பல மாநிலங்களுடைய முதலமைச்சர்கள் துணை முதலமைச்சர்கள் நிதியமைச்சர்கள் அமைச்சர்கள் அனைவருடனும் பரஸ்பர மரியாதையுடன் நல்ல பண்புடன் பழகிக்கொண்டு முக்கியமான கருத்துக்களை விவாதித்து கொண்டு நாட்டோடைய முன்னேற்றத்துக்கு பணியாற்றி கொண்டு இருக்கிறோம் அனைவரும். முந்தா நேற்று டெரி எர்த் ரிசோர்ஸ் இன்ஸ்டியூட் டெல்லியோடைய 22 வேர்ல்டு கிளைமேட் ஃபோரம் கூட்டத்தில் நானும் ஆதித்யா தாக்கரே தெரியல மகாராஷ்டிரா என்வாயன்மெண்ட் மினிஸ்டர் ஆதித்யா தாக்கரேவும் மேகாலயா முதல்வருடைய அண்ணன் ஜேம்ஸ் சங்மா அங்கே இருக்கிற என்வாயன்மெண்ட் மினிஸ்டரும் கலந்து ஆலோசித்தோம். 3 பேரும் ஒரே மாதிரி தான் கருத்து சொன்னோம். செயல்பட வேண்டியது மாநிலங்கள் மாவட்டங்கள் உள்ளாட்சிகள் இது வச்சு தான் சிஸ்டத்தை திருத்த முடியும். எல்லாம் ஒரே கருத்து ஒரே சிஸ்டம் ஒரே அதிகாரி ஒரே பணம்னு இங்கே டெல்லியிலேருந்து பண்ணவே முடியாதுன்னு எல்லாரும் சொல்கிறோம். மேகாலயா வந்து பாஜக கூட்டணியில் இருக்கிற அரசு. அப்போ உண்மை உண்மை தான், அங்கே யார் சொன்னாலும் உண்மை உண்மை தான். கட்சி மாறினா உண்மை தவறாயிருக்கூடாது. உண்மை உண்மை தான், அதான் நல்லா பணியாற்றிருக்கோம் எல்லாம். நான் எந்த குறையும் சொல்ல மாட்டேன். சில சமயம் ஒழுங்கான நேரத்தில் கொடுக்குறாங்க, சில சமயம் லேட்டாக கொடுக்குறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் தேர்தலை சந்திக்கும் போது நம்ம என்ன சொன்னோம்? 2003 பொறுப்புள்ள நிதி மேலாண்மை சட்டம் வந்த பிறகு 2014 வரைக்கும் சில வருடம் அம்மையார் ஜெயலலிதா ஆச்சு, 5 வருடம் தலைவர் கலைஞர் ஆச்சு, அதுக்கப்புறம் 3 வருடம் அம்மையார் ஜெயலலிதா ஆச்சு, அதுக்கப்புறம் தான் 2014 முதல் சிறைச்சாலைக்கு சேர்ந்தாங்க பெங்களூரில். 2003லேருந்து 2014 வரைக்கும் தமிழ்நாடுடைய நிதிநிலை சட்டத்துக்கு ஏற்ப கிட்டத்தட்ட இருந்துச்சு. வருவாய் கணக்கில் பற்றாக்குறையே இல்லையோ இல்லை கொஞ்சம் உபரியோ இல்லை கொஞ்சம் குறையோ முதலீடு ஒழுங்காக செஞ்சிட்ருந்துச்சு. 14க்கு அப்புறம்
அவங்க உள்ள போன பிறகு சரியான தலைமை இல்லாததனால் 7 ஆண்டுகள் மிகவும் சரிந்தது தமிழ்நாடுடைய நிதிநிலை. பற்றாக்குறை போன வருடம் 62,000 கோடி வருவாய் கணக்கில், இன்னும் நிதியெல்லாம் சேர்ந்தால் 1,00,000 கோடி. அப்போ 3 வருஷம் அந்த கடன் வாங்கக்கூடிய எல்லையை மீறி சுமார் 30,000 கோடி ஒளிமறைவாக இங்கேருந்தெல்லாம் எடுத்திருக்காங்கன்னு நான் வெள்ளை அறிக்கையில் காமிச்சிருக்கேன், கரெக்டா இல்லையா? அப்போ அந்த அளவில் இருந்த சூழ்நிலையை சிறந்த தலைமை திருப்பி வந்த பிறகு, முதலமைச்சர் திருப்பி வந்த பிறகு, ஒரே ஆண்டில் 2வது அலையை தாண்டி 3வது அலையை தாண்டி, முதல் முறை ஆட்சிக்கு வந்தவர்கள் என்ற அனுபவ குறைவை தாண்டி, 10 வருஷத்துக்கு கழித்து வரும்போது சிஸ்டத்தில் இருக்கிற பிழைவெல்லாம் சரி செய்து ஓரளவுக்கு வாக்குறுதி, பல வாக்குறுதிகளை நிறைவேற்றின பிறகு, பால் விலை குறைப்பு, பெட்ரோல் விலை குறைப்பு, 4,000 ரூபா கார்டுக்கு, 2,000 இலவச பஸ் பாஸ் பெண்களுக்கு, 2,700 கோடி சுய உதவிக்குழு, மகளிர் சுய உதவிக்குழு கண் தடந்தள்ளபடி 6,000 கோடி வரைக்கும் நகைக்கடன் எல்லாம் தாண்டி இந்த ஆண்டு நிதிநிலைமை சீர்திருத்தத்தை காமிக்கப் போகிறோம். இதுதான் சிறந்த தலைமையுடைய அடையாளம், லீடர்ஷிப் மேட்டர்ஸ்ன்னு சொல்கிறோம் அதான். ஆனால் இந்த அளவில் நம்ம பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏதோ இந்த குறை சொல்கிறாங்க, அந்த குறை சொல்கிறாங்க, இது சரியில்லைன்றாங்க, அது சரியில்லைங்கன்னா எங்கள் வெளிப்பாடு விளைவு இதை வச்சு மக்கள் முடிவு எடுக்கட்டும், யாருடைய ஆட்சி எப்படி நல்லா செயல்படுதா இல்லையா. முதலமைச்சர் எடுக்கிற முடிவுக்கு என்னைக்கு அவர் சொல்லியிருக்காரு உறுதியாக கொடுக்கப்படும் இருக்காரு, அவர் கட்டளையில் பணியாற்றுறேன் நான். என்னைக்கு சொல்றாரோ அன்னைக்கு ஏற்பாடு செய்ய வேண்டியது என்னுடைய கடமை. அடுத்த மாதம் பட்ஜெட் கொடுக்க போறீங்க, எந்த மாதிரியான பட்ஜெட்டா இருக்கு? நான் என்ன சொல்றேன், இல்லை இல்லை இல்லை, நான் திருப்பி திருப்பி சொல்றேன், தயவுசெய்து நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். ஒரு பட்ஜெட்ன்றது வரக்கூடிய ஆண்டுக்கான ஒரு இலக்கு, கரெக்டா? ஏற்கனவே நான் ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன், கடைசி 7 வருடம் பார்த்தால் இலக்காக காமிக்கப்பட்ட பட்ஜெட்டுக்கும் 10 மாதம் 9 மாதம் கழித்து வரக்கூடிய திருத்திய கணக்கு ரிவைஸ்ட் எஸ்டிமேட்டுக்கும் சுமார் 30% 40% வேறுபாடு இருக்குது. ஒவ்வொரு லைன்லேயும் மொத்தத்தில் மாத்திரம் இல்லை, வருமானத்தில், செலவில், முதலீட்டில், அதனால் பற்றாக்குறையில், அதனால் நிதி பற்றாக்குறை. இதை மாற்றி முதலன்னு சொல்கிறேன், எது வேணாலும் சொல்லலாம், நான் இருக்கிறதுலேயே உலகத்தில் பெரிய ஆளுன்னு சொல்கிறேன், விளைவு வந்த பிறகு தான் என்ன உண்மைன்னு தெரியும். அதனால் ஃபோக்கஸ் ஆன் அவுட்கம்ஸ் அப்படின்னு நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன். அதனால் நான் சொல்கிறேன், எனக்கு இருக்க முக்கிய பணி இன்றைக்கி இந்த வருஷத்தோடைய கணக்கை ஒழுங்காக காமிச்சு, இதுதான் தலைமையோடைய குணம், இதுதான் தலைமையோடைய பலன் அப்படின்னு மக்களுக்கு இத்தனை நாள் சரிஞ்சு கொண்டே தொடர்ந்து ரெக்கார்டு 3லேருந்து 14 வரைக்கும் 2 ஆட்சி வந்துட்டு போச்சுல்ல, 2 கட்சியும் இருந்தோம்ல, அப்போ எப்படி ஒழுங்காக இருந்துச்சு? தலைமை இருந்துச்சு, எங்களுக்கு வேணால் விரோதமாக இருந்து தலைமையாக இருக்கலாம், ஆனால் ஏதோ ஒரு தலைமை இருந்துச்சு. தலையில்லாத வாள்கள் கால்கள் ஆன உடனே இந்த மாதிரி சரிஞ்சிருச்சு. அப்போ 1,500 கோடி வருவாய் கணக்கில் பற்றாக்குறை இருந்தது 6,000, 12,000, 14,000, 20,000, 30,000, 62,000, 62,000. இந்த வருஷம் அதை திருத்துவோம், அதுதான் எனக்கு முதல் இலக்கு. அதுதான் வாரம் வாரம் கூட்டத்தை வச்சு லைன் லைனாக ஆய்வு செஞ்சு ஃபைல் ஃபைலாக ரொம்ப தீவிர சிகிச்சை செஞ்சு எல்லாம் திருத்தி கொண்டு வருவோம். அடுத்த வருஷம் பட்ஜெட் முதலமைச்சர் என்ன சொல்கிறாரோ அதுதான் இருக்கும் பட்ஜெட்டில். இந்த வருஷம் கணக்கு முடிக்கிறது என்னுடைய கடமை, கணக்கு முடிக்கிறது என்னுடைய கடமை. அவரோட பட்ஜெட் எல்லா வருஷமும் அவருடைய பட்ஜெட்டு, பட்ஜெட்டை செயல்படுத்தி காமிக்கிறது அதுதான் நிதித்துறை இருக்குது. பட்ஜெட் செட் பண்ணுறது எனக்குமே தலைமையிலேருந்து வர கட்டளைக்கு ஏற்ப பட்ஜெட் செட் பண்ணுவோம், ஆனால் அது செயல்படுத்துவது தான் தினப்படி நிதித்துறையுடைய கடமை பணி. அதை சிறந்தாக சிறப்பாக செய்திருக்கிறோம் என்று உறுதியாக அடையாளம் வரும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.